நம்ம சுவாசத்துல ஏற்படக்கூடிய துர்நாற்றத்தை பிரெத் மாலோட ஹாலிடோசிஸ் பேட் பிரெத்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னும் சில பெயர்கள் இருக்கு. பீட்டர் ஓரஸ் ஓரல் மாலோடர், அதாவது நம்ம வாயில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால உருவாகிற வாய் துர்நாற்றத்தை பீட்டர் ஓரஸ் ஓரல் மாலோடர்னு சொல்லுவோம். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இந்த சுவாச துர்நாற்றத்துக்கான காரணங்கள், அது சரி செய்யறதை பத்தி தான். இந்த சுவாச துர்நாற்றம் கிட்டத்தட்ட 90% பேருக்கு அவங்க வாயில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னாலதான் ஆரம்பிக்குது. மீதம் 10% பேருக்கு தான் மற்ற உடல் உபாதைகள், அதாவது உடல் நோய்கள்னால வருது. அடுத்ததா வாய் துர்நாற்றம், அதாவது நம்ம வாயில இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் இதுக்கு காரணங்களா இருக்குதுன்னு பார்ப்போம். நாக்கில் இருக்கக்கூடிய படலங்கள், பல் சொத்தை, ஈரநோய், உலர்ந்த வாய். முதல்ல நாக்கு, நம்ம நாக்கோட பின்பகுதி பொதுவாகவே சரிப்பட இருக்காது. இந்த உணவு மற்றும் கிருமி படலங்கள் அதிகமாக படிஞ்சிருக்கும். நாளடைவில் சேர்ற உணவு இந்த இடங்கள்ல கெட்டு போயிடும். மேலும் இந்த கிருமிகளும் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். இந்த பகுதியில இது ரெண்டுத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வாயு துர்நாற்றம் ஏற்படுறதுக்கு இதுக்கு முக்கிய பங்களிப்பு இருக்கு. அடுத்ததா ஈரநோய், ஈரநோய்களுக்கு காரணமா இருக்கிற பாக்டீரியாக்கள் நம்ம எச்சில்ல, அதாவது உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய சில பொருட்களை, பெப்டைட்ஸ் சொல்லக்கூடிய பொருட்களை உடைக்கிறது மூலியமா ஏற்படக்கூடிய வாலடைல் சல்பர் காம்பவுண்ட் போன்ற பொருட்கள் காரணிகள் தான் வாய் துர்நாற்றத்தை உருவாக்குறதுக்கு முக்கிய பங்களிப்பா இருக்கு. அடுத்தது பல் சொத்தை, பல் சொத்தையில ஏற்படக்கூடிய குழிகள்ல சேரக்கூடிய உணவு சரியா சுத்தம் செய்யாம விடும்போது நாளடைவுல கெட்டு போகும்போது அதுவும் துர்நாற்றத்தை உருவாக்குது. அடுத்தது உலர்ந்த வாய், நம்ம வாயில சுரக்கக்கூடிய எச்சில், அதாவது உமிழ்நீர்னு சொல்றோம் இல்லையா, இது இயற்கையாவே நம்ம வாயில சுத்தம் செய்யறதுக்கு ஒரு முக்கிய பங்களிப்பு கொடுக்குது. இந்த உலர்ந்த வாய் அதிகமா யார் யாருல பார்க்க முடியும் அப்படின்னா, சில நோய்களுக்கு அதிக அளவுல மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க, சர்க்கரை நோய் உள்ளவங்க, மது அருந்துபவர்கள்ல, ஜாகரன் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய சில நோய் உள்ளவர்கள்ல பொதுவாகவே இந்த உலர்ந்த வாய் அவங்கள காணப்படும். அதனால இவங்களுக்கு வாய் துர்நாற்றம் இதனால அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போறது எந்தெந்த உடல் நோய்கள்னால சுவாச துர்நாற்றம் ஏற்படுதுன்றது. காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு டான்சிலைட்டிஸ் சொல்றோம் இல்லையா, இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த சுவாச துர்நாற்றம் ஏற்படும். அடுத்தது நுரையீரல் சம்பந்தமான நோய் இருக்கிறவங்களுக்கு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கம்மியான பங்களிப்பு தான் கொடுக்குது. வயிற்றுல இருக்கக்கூடிய தசை கோளாறினால உணவு வந்த வழி திரும்பும் போது ஏற்படக்கூடிய புண்ணாலையும் இந்த துர்நாற்றம் ஏற்படும். அடுத்ததா கல்லீரல் கோளாறு, கல்லீரல் செயல்பாடு நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இதோட செயல்பாடு பாதிக்கிற எந்த உபாதையா இருந்தாலும் கழிவுகள் ரத்தத்துல அதிகமாகிறதுனால சுவாச துர்நாற்றம் ஏற்பட இது வழிவகுக்கும். அடுத்ததா சிறுநீரகம் சம்பந்தமான செயல்பாடு கோளாறுகளும் சுவாச துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். இதை தவிர்த்து சர்க்கரை நோய் உள்ளவர்கள், ட்ரை மீத்தைல் அமைனூரியான்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் இருக்கவங்களுக்கும் இந்த சுவாச துர்நாற்றம் ஏற்படும். குறிப்பா இந்த ட்ரை மீத்தைல் அமைனூரியா இருக்கவங்களுடைய சுவாச துர்நாற்றம் மீன்களினுடைய துர்நாற்றம் போலவே இருக்கும். இந்த காரணிகளை தவிர்த்து காலையில எந்திரிச்ச உடனே வரக்கூடிய வாய் துர்நாற்றம், அதே போல பூண்டு வெங்காயம் சாப்பிடுறப்போ பசினால வரக்கூடியது, மாதவிடாய் சுழற்சியின் போது வர்றது, இது எல்லாம் இயல்பானதுதான். இதை ஒரு பிரச்சனைய கருத வேண்டாம். அதே போல இது எல்லாம் குறுகிய காலம் இருக்கக்கூடியது, இது அதுவாகவே சரியாயிடும். அடுத்ததா கண்டறியும் முறைகள், இந்த பிரச்சனையை கண்டுபிடிக்க ஹாலிமீட்டர் போன்ற உபகரணங்கள் இருந்தாலும் ஒரு சில எளிய வழிகள் இருக்கு. நம்ம கைய நம்ம மூக்குக்கும் வாய்ப்பும் கிட்ட வச்சு சுவாசத்தை வெளியேற்றி பார்த்தாலே நம்மளுக்கு துர்நாற்றம் இல்லையா இருக்குதான்னு நம்மளே கண்டறிய முடியும். இதை தவிர்த்து டூத்பிக், பல்குச்சின்னு சொல்றோம் இல்லையா, இதை வாயில பயன்படுத்தி எடுத்த பிறகு அதுல துர்நாற்றம் இருக்குதான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை விட எளிய வழி நம்மளுக்கு நெருங்கியவர்கள்ட்ட நம்ம கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இதை எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்படி பல காரணிகள் இருக்குதேன்னு நம்ம குழப்பிக்க வேண்டாம். நீங்க முதல்ல பண்ண வேண்டியது முதன்மை காரணத்தை நீக்கிறது, அதாவது 90% வாய் சார்ந்த பிரச்சனைகள்னாலதான் இது வருது. அதனால வாய் பராமரிப்பு முறைகள் தான் நம்ம முதல்ல பண்ண வேண்டியது. பல் துலக்குதல், ஃப்ளாசிங் செய்தல், மவுத் வாஷ் பயன்படுத்துதல், நாக்க பின்புறம் வர சரியா சுத்தம் செய்யறது, பல் மருத்துவர்கிட்ட பரிசோதிச்சு ஈரநோயோ பல் சொத்தைக்கான பிரச்சனை எதுவும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது. குறிப்பா நீங்க நாக்க
சரியான விதத்துல சுத்தம் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு அதனால ஏற்படக்கூடிய துர்நாற்றமா இருந்தா ஒரு வாரத்திலே நீங்க நல்ல வித்தியாசத்தை காண முடியும். அடுத்தது உணவு முறைகள்ல கடைபிடிக்க வேண்டியது. உணவை நேரத்துக்கு சாப்பிடுறது, போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது, உணவுல பழம் காய்கறிகள் சேர்த்துக்கிறது, அதே போல காஃபி அதிகமா குடிக்க கூடாது, அதுக்கு பதில டீ குடிக்கலாம். செரிமான கோளாறு இருக்க வந்த கொழுப்ப சத்து அதிகமா இருக்கிற பால் சார்ந்த உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. புகைப்பிடிக்கிறவங்க அதே போல மது பழக்கம் இருக்கவங்க அதை கைவிடுறது மூலியமாவும் இதை சரி செஞ்சுக்க முடியும். அப்படி இந்த வாய் பராமரிப்பு முறைகளும் உணவு முறைகளும் கடைபிடிச்சும் இந்த வாய் துர்நாற்றம் சுவாச துர்நாற்றம் உங்களுக்கு சரியாகலை நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அடுத்தபடியா நான் சொன்ன காரணிகள் சம்பந்தமான உபாதைகள் உங்களுக்கு எதுவும் இருக்குன்னு சந்தேகிச்சீங்கன்னா அது சம்பந்தமான மருத்துவர்கிட்ட நீங்க பரிசோதனை செஞ்சுக்கோங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதே போல உடல் ஆரோக்கியத்தின் நிலை நம்ம வாய் ஆரோக்கியத்துல வெளிப்படும். இத சரியான விதத்துல கண்டறிஞ்சு சரி செஞ்சு நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம்.